ஹாய் ஹலோ காய்ஸ், இது உங்களோட கெஃபி வேல்ட்ராமா தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட் இன்டூ லவ் எபிசோட் 2, தமிழ் எக்ஸ்பிளைன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்கேட் இன் டு லவ் எபிசோட் 2, தமிழ் எக்ஸ்பிளைன் பை கெஃபி வேல்ட்ராமா தமிழ். எபிசோட் 1 எண்டில் நம்ம பார்த்தது டான்ஸ்யூ அந்த ஃபெமிலியரான ஃபேஸ் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. வேறு யாரும் இல்லை, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தன்னோட படித்த லியூ. ஆனால் லியூ பிங் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை ஞாபகத்தில் கொண்டு வர மாதிரி நடிக்கிறான். ஜிப் பக்கத்தில் சின்ன வயசில் பெஞ்சில் கூட உட்கார பயப்படுவான். அவள் எப்படி தன்னுடைய பாக்கெட் மணி எல்லாத்தையும் காலி பண்ணா அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுட்ருந்தான். அதுக்கப்புறம் தன்னை பற்றி சொல்லும்போது ஷோ ஆஃப் போல் தன்னுடைய ஹை ஸ்கூல் கிரேடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவள் மேஜர் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு கஷ்டமான டிஃபிகல்ட்டான சயின்ஸில் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் லீவ் பிங் டான்ஸ்யூ என்ன படிக்கிறா அப்படின்றத கேட்குறா. அதுக்கு அவள் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே கேட்குறச்சரியமா என்ன டான்ஸ் பிங் தன்னுடைய பாஸ் அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்பவே ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறா. சின்ன வயசில் டான்ஸ்யூ தான் அவனுக்கு பாஸ் போல் இருந்தா மாஸ்டர் டேங் அப்படின்னு, இப்போது அப்படியே ரிவர்ஸாக லீவ் பிங் அவளுடைய பாஸ் அப்படின்றது அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. டான்ஸ்யூ தனக்கு நன்றி சொல்கிற விதமாக லீவ் பிங் தன்னை செலக்ட் பண்ணி கேட்குறா. அதுக்கு லீவ் பிங் ஆமாம், ரொம்பவே நன்றி சொல்கிற விஷயம் பாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு கரெக்டாக வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டான்ஸ்யூ அவனுடைய தோளில் தட்டி கொடுத்து நீ சொல்கிற வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீவ் பிங் சிரிச்சுக்கிட்டே நான் சொல்கிற வேலையை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். வயசில் டான்ஸ்யூ தன்னை எப்படியெல்லாம் பழி வாங்கினா சொல்ல பண்ணா அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறான் லீவ் பிங். அதோட தன்னை ஃபஸ்ட் மார்க் வாங்க விடாமல் அவளோட தாத்தா அவள் ஃபஸ்ட் மார்க் வாங்கினா டிஸ்னிலேண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு இன்னுமே தன்னை மார்க் வாங்க விடாமல் பழி வாங்கின எல்லா இன்சிடெண்ட் அவன் மறக்காம நீ அப்போ வச்சுட்ருந்தான். நைட்டு டான்ஸ்யூ தன்னுடைய ரூம்மேட் கூட பேசிகிட்டு இருக்கும்போது தனக்கு ஹாக்கி கிளப் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் லியூ பிங் சின்ன வயசில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறான். கேட்டுட்டு இன்னொரு ரூம்மேட்டான லீயிங் ஆமாம் அப்படின்னு ஹெரோக்ளிட்டிஸ் சொல்லியிருக்கிற கோட்ஸை ஞாபகப்படுத்தி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு காமெடி பண்ணுறான். ஜி ஹூஆன்வான் கிட்ட சின்ன வயசில் லீவ் பிங் ரொம்பவே ஒபீடியண்ட்டான பையனாக இருந்தான், ஆனால் இப்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறான். ஹூஆன்வான் இப்போது ஐஸ் காடான லீவ் பிங் கேர்ள்ஸ் தன்னோட பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். சின்ன வயசில் இதே போல் இருந்தாரா அப்படின்ட்டு டான்ஸ்யூ கிட்டே கேட்குறான். டான்ஸ்யூ தன்னோட சின்ன வயசு ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அப்போது லீவ் பிங்க்கு பொன் வேஷம் போட்டு இப்படியெல்லாம் அலங்காரம் செஞ்சு சிரின்னு சொன்னப்போ அவன் சிரிக்கலை, அதுக்கு சிரிக்கிறதுக்காக அவனுடைய மூக்களை அவள் கிஸ் பண்ணுவாள். இதெல்லாம் அவளுக்கு அழகான மெமரியாக இருந்துச்சு. ஆனால் லீவ் பிங் பொறுத்த வரைக்கும் அவனோட லைஃப்பில் ஒரு கெட்ட கனவாக இருந்துச்சு. இதை நினச்சிட்டு தூக்கிட்ட விட்டு எழுந்து உட்காந்துட்டு மனசில் டான்ஸ்யூக்கு இனிமேல் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கெட்ட கனவாக தான் இருக்க போகிறதா சொல்கிறான். அதனால் லீவ் பிங் தன்னுடைய ஹாக்கி டீம் மெம்பர்ஸ் கிட்ட டான்ஸ்யூ தன்னுடைய புது நியூ அசிஸ்டண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட இனிமே இவ உங்களுடைய ஹாக்கி ஸ்டிக் ஹெல்மெட் எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறான். டான்ஸியும் தன்னுடைய ஸ்கேட்டிங் ஷூஸை எடுத்துகிட்டு வந்திருக்கா, ஏன்னா ஃப்ரீ டைமில் விளையாட விடுறேன் அப்படின்ற சொன்னதுனால. லியூ பிங் டான்ஸியூக்கு தன்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் சொன்னால், லஞ்ச் வாங்கிட்டு வர சொல்கிறதுல இருந்து ரொம்ப பெரிய கஷ்டமான வெயிட்டான பாக்ஸஸ் எல்லாம் தூக்க வச்சான். ஏன்னா சின்ன வயசில் டான்ஸ்யூ தன்னை ரெண்டு தோள்லையும் அவளுடைய பேக்கையும் சேர்த்து தூக்க வச்சதை பழி வாங்கிறதுக்காக டான்ஸ்யூ லீவ் பிங் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே அசந்து போய் தூங்கிட்டா. இதை விளையாடிட்டு இருக்கும்போது நோட் பண்ணிகிட்டு இருந்த லீவ் பிங் அவளோட முகத்தில் சின்ன வயசில் அவள் எப்படி அவனை ட்ரெஸ் பண்ணி அழகு பார்த்தாலும் அதே மாதிரி முகத்தில் மேக்கப் போட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் அவளை எழுப்புறான் ஒன்றுமே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் வெளியில் அவளுக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏமாற்றிட்டு அவன் போய்ட்றான். இவள் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது எல்லோரும் இவளை பார்த்து வித்தியாசமாக பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் போய் தன்னோட ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறான். கண்ணாடியை பார்த்து ஷாக் ஆகிட்டு டான்ஸ்யூ இது லீவ் பிங்கோட வேலை தான் அப்படின்னு அவன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கு. ஒரு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாமல் இருந்த டான்ஸ்யூ ரொம்பவே டயர்டாயிட்டா. பசியில் இருந்த அவள் தன்னுடைய ஹாஸ்டல் ரூமில் இருந்த டாய்லெட்குள்ளே, ஏன்னா அங்கே தான் கேமராஸ் இருக்காது, அங்கே ஸ்டவ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்றான். நெக்ஸ்ட் டே டான்ஸ்யூ கோவமாக நீரா லீவ் பிங் கிட்டே போயிட்டு அவனோட தலையிடுச்சு, என்னோட வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீவ் பிங் தனக்கு 100,000 யூஎன் அதாவது யூஎஸ் டாலர்ஸ் மதிப்புப்படி 14,000 டாலர்ஸ் கொடுத்துட்டு வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கான்ட்ராக்ட் படிக்கலை அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு உன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணாதது உன் தப்பு அப்படின்னு சொல்கிறான்.
கோவத்தில் டான்ஸி உலியூப்பிங்க யூ டாக் அப்படின்னு திட்டுறா. எதுக்கு இந்த மாதிரிலாம் அவளை ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லியூபிங் அவள் ஒழுங்காக படிச்சிருக்கணும் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறான். இப்படி லியூபிங் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது டான்ஸி தன்னோட கிளாஸுக்கு லேட் ஆகிட்டுது. அவள் வேகமாக கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகி தன்னோட பெஞ்சில் வேகமாக புக்ஸை வைக்கிறாள். இன்னமும் அவள் மனசில் கோபமாக இருந்தா லியூபிங் மேலே. அடுத்த நாள் அவளோட கேன்டீனில் தன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் அவள் மீட் பண்ணி தன்னோட கையில் சாப்பாட்டோட வேகமாக வந்து செங்கியூன் நினச்சிக்கிட்டு யூஎன் அப்படின்ற பையன் மேலே மூதிடுறான். அவனோட ட்ரெஸ்லலாம் அந்த ஜூஸ் கொட்டிடுது. அவள் தன்னோட ஹேண்ட்கச்சீஃப் எடுத்து எல்லாத்தையும் துடைச்சி விட்டுறான். அதுக்கப்புறம் ஆன்சியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹுவன் ஹுவன் செங்கியூ ரெண்டு பேரும் தூரமாக உட்காந்து அவள் பண்ண அந்த இன்சிடெண்ட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டான்சியூ அவங்க பக்கத்தில் வந்து உட்காறான். டான்சியூ கிட்ட செங்கியூ இவ்வளோ வருஷம் பழகி தன்னை அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறான். டான்சியூ அந்த பையனுக்கு இன்னொரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றான். ரெண்டு பேரும் அவனை சின்ன லிட்டில் லேம்ப் போல இருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிறாங்க மூணு பேரும். அஞ்சு தன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நடந்ததை சொல்றா. லியூபிங் தங்கிட்ட கான்ட்ராக்ட் படி 100,000 யூஎன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வேலையை விட்டு போக முடியும் அப்படின்றதையும் சொல்லி கோவமா அவங்க கிட்ட பேசுறா. அதுக்கப்புறம் செங்கியூ அவளோட ஃப்ரெண்டா கோவப்படுறான் அவன் மேல. அவன் அப்போ கூமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறான். அதுக்கு டென்சியூ போ போய் குழப்பணி எனக்காக அப்படின்னு சொல்லும்போது அவன் அமைதியா நான் சாப்பிட்டு போய் பொறுமையா போறேன் அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே டென்சியூக்கு ஒரு ஐடியா தோணுது. கான்ட்ராக்டே இல்லை அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் அந்த கான்ட்ராக்டை எப்படியாவது அவன்கிட்ட அந்த கான்ட்ராக்டை வாங்கிடணும் அப்படின்னு தன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்கிறான். கேட்டுட்டு அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேர் வந்து இடத்துக்கு போய் ரெண்டு பேர் வெளியில் நின்று காவல் கேட்குறாங்க. உள்ள டென்சியூ போய் அந்த கான்ட்ராக்டை தேட ஆரம்பிக்கிறாள். ஓ அவள் மேனேஜர் மாவுடைய ஆஃபீஸ் ரூமில் தேடிக்கிட்டு இருக்கா கான்ட்ராக்டை. அதுக்கப்புறம் அவளுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிடுது. இதே நேரத்தில் மேனேஜர்மா அந்த இடத்துல ஃபோன் பேசிக்கிட்டே உள்ளே வந்துடுறாரு. இப்படியோ அவர்கிட்ட மாட்டிக்காமல் அவள் வெளியில் வந்து இன்னொரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாள். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் வந்து ஒளிஞ்ச இடம் லியூபிங்குடைய லாக்கர் ரூம். லியூபிங் ட்ரெஸ் மாற்ற வரும்போது அவளை அங்கே பார்த்துட்றான். அதுக்கப்புறம் அவளோட கையிலேருந்து அந்த கான்ட்ராக்டை பிடுங்கிடுறான். டென்சியூ நைட் தூங்கிட்டு இருக்கும்போது லியூபிங் கிட்டேருந்து ஃபோனில் மெசேஜ் வருது. அவன் நெக்ஸ்ட் டே அவளை லைப்ரரியில் மீட் பண்ண சொல்கிறான். லைப்ரரிக்கு அவன் நெக்ஸ்ட் டே போகிறான். அங்கே லியூபிங் அவளுக்கு ஒரு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறான். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தூரமாக இருந்த ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோஸ் எடுக்கிறா. லியூபிங் டான்ஸி கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட ஷாம்பூ ஸ்மெல் ரொம்பவே பழக்கப்பட்ட ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டென்சியூ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி 2190 அப்படின்னு சொல்கிறான். சேம் இதே போல் லியூபிங் 2190 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு 208 அப்படின்ற ரூம்குள்ளே அவளுக்கு ஒரு ப்ரெசன்ட் இருக்கிறத சொல்கிறான். டென்சியூ அந்த இடத்துக்கு நடந்து போய் அந்த இடத்துல ரூமில் ஒரு பாக்ஸை பார்க்குறா. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. அன்னைக்கு பாத்ரூமில் மறந்து விட்ட அவளோட இன்னர் அதுக்கப்புறம் அவளோட ஐடி கார்டு எல்லாமே அதில் இருந்துச்சு. அவள் உடனே அந்த லைப்ரரிக்கு திரும்ப போய் லியூபிங் கிட்ட மீட் பண்ணி அவன்கிட்ட அவனோட காலரை பிடிச்சி அன்னைக்கு பாத்ரூமில் நடந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வார்னிங் போல் சொல்கிறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறதையும் தூரமாக இருந்து அந்த ஒரு தெரியாத பொண்ணை ஃபோட்டோ எடுக்கிறான். நெக்ஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்கன்னா அவளோட சைல்ட்ஹுட் ஸ்டோரியான அவள் டென்சியூ தன்னுடைய டீச்சர்கிட்ட அவள் எழுதின கைப்பட எழுதின லெட்டரை படித்து காட்டிகிட்ருக்கான். ஆனால் லியூபிங் டாப் ஸ்கோர் எடுக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் டென்சியூ தன்னுடைய தாத்தா ப்ராமிஸ் பண்ண டிஸ்னிலேண்ட் ட்ரிப்பை மிஸ் பண்ணிடுறா. ஏன்னா அவள் மார்க் ஒழுங்காக எடுக்கலை. இப்படி தன்னோட இசையில் அவள் அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி எழுதியிருந்தா. ஆனால் மிஸ் அவளுடைய கண்டென்ட்டை இசை கண்டென்ட்டை வார்ன் பண்ணுற மாதிரி இப்படி அவள் லைஃப்பில் அவளை முன்னேற்றிட்டு அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் டென்சியூ லியூபிங்கை மார்க் எடுக்க விடாமல் முன்னேற விடாமல் தடுத்துட்டா இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க மிஸ். இடத்துல லியூபிங் எழுதின இசையை பற்றி மிஸ் சொல்லும்போது அவன் தன்னுடைய கிளாஸ்மேட்டான டென்சியூவை புகழ்ந்து நல்ல விஷயத்தை மட்டுமே எழுதியிருக்கு. ஒரு சக கிளாஸ்மேட்டாக டென்சியூவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருந்தான். இதை உடனே கேட்ட உடனே டென்சியூ கொஞ்சம் கூட யோசிக்காமல் மிஸ் கிட்ட இதையும் அவனை விட்டு தான் எழுத சொன்னேன் அப்படின்னு இந்த விஷயத்த அவனை குறை சொல்கிறத நினச்சி உண்மையை உளறிடுறா. அவளோட டீச்சர் இன்னமும் கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே தன்னுடைய பேரண்ட்ஸோட உங்களுக்கு வரணும், அதுக்கப்புறமா தான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதோட ஸ்கேட் அண்ட் க்ளவுஸ் எபிசோட் 2 எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் கண்டினியூஸாக பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.